ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. பம்பாயில் மகாபெரியவாளோட ஒரு பரம பக்தர் குடும்பம் இருந்தது. பெரியவாளோட பாதுகையில் கற்கள் பதிக்கணுங்கிறதுக்காக தன்னோட வைரத்தோட்டையே கொடுத்தவர்கள். ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கணுங்கிறதுக்காக மனைவியோட அந்த பக்தர் ஒரு மாத காலம் சென்னைக்கு வந்து தங்க வேண்டி வந்தது. கிளம்புறதுக்கு முன்னாடி அவரோட மனைவி ஒரு மாதம் பெரியவாளுக்கு பூஜை இல்லாமல் போயிடுமேன்னு கவலைப்பட்டார். ஒரு முடிவுக்கு வந்து ஒரு டப்பாவில் திராட்சை பழத்தை எடுத்து வச்சு, இதுதான் ஒரு மாதத்துக்கு உனக்கு நைவேத்தியம், நான் திரும்பி வந்ததும் பூஜை தொடரும், மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு புறப்பட்டார். ஆப்ரேஷன் ஆகி வீட்டுக்கு திரும்பியதும் பெரியவா முன்னாடி வச்ச திராட்சை பழம் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த பிரசாதத்தை எடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாமேன்னு திறந்து பார்த்தா ஆச்சரியம், அதில் ஒரு பழம் கூட இல்லை. அந்த பக்தருக்கு உடனே காஞ்சிபுரம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே காஞ்சி மடத்தில் மகாபெரியவா சிவஸ்வரூபமாக காட்சி கொடுத்துட்டுருந்தார். அவர்கிட்ட போன பக்தர், இது எல்லாமே உங்களோட திருவிளையாடலான்னு கேட்கறதுக்கு முன்னாடியே பெரியவா சொன்ன முதல் வார்த்தையே அவருக்கும் அவரோட மனைவிக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தித்து. நான் உன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டேனே, நீ கவனிக்கலையே அப்படின்னார். அதை கேட்டதும் அவள் ரெண்டு பேருக்கும் தூக்கி வாரி போட்டுது. ரொம்ப சந்தோஷமாக, மனசு திருப்தியாக, அதுக்கப்புறம் பெரியவா முன்னாடி சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணினான். பக்தியோடு உருகினா நமக்கும் இப்படிப்பட்ட அதிசயங்கள் நடக்கும், நம்பிக்கை தான் வேணும். மகாபெரியவா அருள்வாக்கு. பெயருக்கு தொண்டு செய்தால் அந்த தொண்டையே அழுக்கு பண்ணியதாக தான் அர்த்தம். சிக்கனமாக இருக்கிறது கருமித்தனம் இல்லை, சொந்த விஷயத்தில் ஆடம்பரமாக இல்லாமல் கணக்காக இருக்கிறது சிக்கனம். சிக்கனம் செய்கிற பணம் தர்மம் பண்ணுறதுக்கு உதவும். பழைய எளிய வாழ்க்கை முறைக்கு திரும்ப அனைவரும் ஆசைப்படணும். ஒருத்தர்கிட்ட எத்தனை தவறுகள் இருந்தாலும் அதை பெருசுபடுத்தாத, ஒரே ஒரு நல்ல விஷயம் இருந்தால் அதை கொண்டாடு. மனுஷனாக பிறந்தவனுக்கு அதிக பாக்கியங்கள் இருக்குது. அனைத்து பாக்கியங்களுக்கும் மேலான பாக்கியம் இன்னொருத்தருக்கு சேவை செய்கிறது தான். நம்ம வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் பொருளாலேயோ உடம்பாலேயோ மற்றவாளுக்கு சேவை பண்ணணும், அதுதான் தர்மம். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.